ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி நெத்திலி மீனில் பஜ்ஜி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 20-30 நம்பர் நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். மண்டையில் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது கூட ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு, பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்குங்க, சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போது கிறிஸ்பி மசாலா வைக்கும் இல்லைங்களா, சிக்கன் சிஸ்டிவி மசாலாலே கிறிஸ்பி மசாலான்னு, அது நான் நல்லா பெரிய கரண்டியில் 1.5 கரண்டி அளவு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு மீனில் இருக்க தண்ணியில் மட்டுமே நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடணும். உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லை, மாவுலேயே உப்பு இருக்கும். சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மீனில் உள்ள தண்ணியிலே ஃபஸ்ட்டு நல்லா பரட்டிடுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக மேலாப்பில் தண்ணி தெளித்து பரட்டி வச்சிடலாம். இதை இப்போ நம்ம மூடி போட்டு அப்படியே ஓரத்தில் வச்சுருங்க. இப்போ நம்ம மீன் போடுறதுக்கான பஜ்ஜி பேஸ்மெண்ட்டை தயாரிச்சிடலாம். அதாவது பஜ்ஜி மாவை கலக்கி வச்சுக்கலாம். இப்போ இதே கிறிஸ்பி மசாலாவை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன். 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டேன். ஒரு ஸ்பூன் வந்து கேசரி பவுடர் சேர்த்துட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு கலக்கி வச்சுக்கிறேன். இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னு நினைக்கிறவங்க 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சோள மாவு சேர்த்துக்கலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கிறிஸ்பி மசாலா மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க அது கூட நம்ம உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லை, கேசரி பவுடர் மட்டும் சேர்த்து நல்லா பேட் பண்ணி வச்சுருங்க. இந்த கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. பஜ்ஜி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு நான் இப்போ நம்ம மீனை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தீங்களா, அதை நம்ம பொரிக்கலாம். பொரிக்கிறதுக்கு நான் தோசைக்கல்ல 3 குளிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். மீனை வந்து முழுசாகவும் போடலாம். முள் சாப்பிட தெரியாதவங்க மீனை வந்து பஜ்ஜி அது மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது முழுசாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முள்ளை மட்டும் எடுத்து போட்டுடலாம். நான் முழுசாகவே போட்டுட்டேன். முள் சாப்பிட தெரியாதவங்க மீனை வந்து வெந்த பிறகு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாக எடுத்து கட் பண்ணி முள் எடுத்து போட்டுட்டு பஜ்ஜி மாவில் நினச்சி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மீன் நல்லா வெந்துருச்சு, வெந்தது அப்படியே திருப்பி போட்டுருங்க. இது வந்து இடையில ஒட்டி ஒட்டிக்கிட்டு தான் வரும், பரவாயில்ல, நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு நம்ம நல்லா ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடணும். உடனே பஜ்ஜி மாவில் போடக்கூடாது, சூடில் ஆற வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆறிடும். ஆறின பிறகு நம்ம பஜ்ஜி போடலாம். இப்போ நான் அடுப்பில் பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுட்டு பாத்திரம் சூடானது எண்ணெய் சேர்த்துட்டேன். 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இந்த மீன் இருக்குங்களே, இந்த டைமில் நம்ம வந்து மீனை வந்து அடுத்த மீன் ஒரு மீன் ஒட்டி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பிரித்து விட்டுடலாம். முள் வேணான்ற நினைக்கிறவங்க அழகாக நீங்கள் ரெண்டாக எடுத்துகிட்டு முள்ளை தனியாக எடுத்துடலாம். இப்போ ஒரு மீனை நம்ம பஜ்ஜி மாவில் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு மிக்ஸில் நம்ம சேர்த்து எண்ணெயும் சூடாயிடுச்சு, நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டிலே நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நல்லா சூடாக சாப்பிட சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு வந்து பஜ்ஜி மாவில் நினைக்கிறோம் இல்லைங்களா, ஸோ வந்து அந்த கவுச்சி வாசம் அதிகம் இருக்காது, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது மாதிரி கிறிஸ்பி மசாலாலே செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம டபுள் கோட்டடாக செய்கிறதுனால கவுச்சி ஸ்மெல் கம்மியாக தான் இருக்கும், இருக்காது மோஸ்ட்லி. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டோம், ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரையும் பண்ணிட்டோம், ரெண்டாவது நம்ம வந்து பஜ்ஜி மாவு மிக்ஸில் மிக்ஸ் பண்ணி போடுறோம். ஸோ நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக நெத்தியில் வந்து பொரிச்சனாலும் ஃப்ரை பண்ணாலும் உடஞ்சி உடஞ்சி வரும், இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா உடையாமல் சூப்பராக வரும். ரெடி ஆகிடுச்சு. நல்லா அடியில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அடியில் லைட்டாக கிண்டி விட்டோம்னா எடுத்து விட்டோம்னா வந்துடும் பஜ்ஜி மேலே. பஜ்ஜி மாதிரி அழகாக மேலே வளக்கா பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி மாதிரி இருக்குது பாருங்களேன், மிளகா பஜ்ஜி மாதிரியே இருக்கும். எடுத்தாச்சு, எடுத்து விட்டோம்னா வந்துடும். இது ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகணும் அவசியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே நல்லா வெந்தது தான், மாவு மட்டும்தான் இனிமேல் வேகணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டிலே மறக்காமல் செய்யுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்ம உடச்சனா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்க போகிறோங்க. நான் வெறும் கிறிஸ்பி மசாலாவில் மட்டும்தான் செஞ்சேன், தேவைப்படுறவங்க கார்ன்ஃப்ளவரில் சேர்த்து செய்யலாம்.